கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகதாக. இந்த நேரத்திலும் சாட்சியாக நிப்பாட்ட என்னுடைய தேவா தேவனுக்கு முதலாவது என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல வாய்ப்பு தந்ததான பாஸ்டர் அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும், அதே மாதிரி தேர்ஸ்டே வந்திருக்கிற எல்லா காங்கிரிகேஷன் அவங்களுக்கும் என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் டாக்டர் அமுதா, எம்பிபிஎஸ் எம்டி டிஜிஓ. என்னுடைய ஹஸ்பண்ட் பேர் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ஐயர், அவங்களும் எம்பிபிஎஸ் எம்டி. இரண்டு பேரும் மருத்துவர்களாக இருந்தாலும் இன்றைய நாளில் நாங்கள் முழு நேரமும் நாங்கள் எங்களுடைய ஊழியத்தில் இருக்கிறோம்னு சொன்னால், கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்காக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த வசனத்தை கேட்டவாறு கர்த்தர் எங்களை இன்றைக்கும் ஊழியத்தை நல்லபடியாக நடத்திட்டுருக்கிறாங்க. எனக்கு இரண்டு பிள்ளைங்க. இன்றைக்கி நான் காலையில் சாட்சி சொல்லும்போது என்னுடைய ரெண்டாவது உள்ள மகனை குறித்து நான் உங்களுக்கு சாட்சி சொன்னேன். என்னென்னா, காலையில் இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்கவங்க, இப்போ சாயந்தரம் வந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அதனால் ஒரு தடவை கூட என்னுடைய சாட்சியை நான் லைட்டாக சொல்லிடுறேன். நான் ஹிந்து வைராக்கியமான ஒரு குடும்பத்தில் பிறந்து வைராக்கியமாக நாங்கள் வழக்கப்பட்டேன். சென்னையில் தான் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். அங்கே நான் படித்த என்னுடைய ஸ்கூலிங்ஸில் தான் என்னுடைய ஏசப்பாவை நான் தெரிந்து கொண்டேன். அதன் பிரகாரமாக எல்லா காரியத்திலையும் ஜெபம் பண்ணி இன்றைக்கி நல்லபடியாக என்னுடைய ஹையர் கிளாஸஸ் எல்லாம் முடித்து மெடிசன் முடிச்சுட்டு வர கர்த்தர் கிருபை செஞ்சார். அதுக்கு பிறகாகவும் நிறைய நெருக்கங்கள், அந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கு ஆண்டு கிருபை பண்ணார். இன்றைக்கி ஊழியத்தில் இருக்கிறேன்னு சொன்னால் ஆண்டு வளமையாக எடுத்து பயன்படுத்துகிறேன்னா அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டதுனால தான். எவ்வளவோ போராட்டங்களும் கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், செத்து மாறித்து போகக்கூடிய ஒரு தருவாயில் கர்த்தர் எங்களுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்கள் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்து இந்த இடத்துல நிற்க வச்சுக்காரன் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. என்னுடைய சின்ன பையன் பேசாமல் இருந்தான். அவன் 5 பிறந்து 5 அவன் பேசாமல் இருந்தான். ஆண்டவர் அவனுக்கு பேசுகிறதுக்கும் கர்த்தருக்கு கிருபை பாராட்டினாங்க. ஒரு ஊழியக்காரங்க தூத்துக்குடியிலேருந்து பாஸ்டர் டேவிட் பிரபாகர் ஐயா மூலமாக அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா நல்லபடியாக ஜபம் பண்ணி அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து பேசுகிறதுக்கு ஆரம்பித்தான். டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் ஐயா வந்து ஜபம் பண்ணுவாங்க. என்னுடைய கணவர் மரித்து போகணும்னு போன இடத்துல அவர் பாதுகாத்தார். அவர் தான் கொண்டு வந்து சர்ச்சில் நிப்பாட்டி ஏசப்பான்னு ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறாரு, நீங்கள் அவரை வந்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு மாறும். ஏசப்பா ஜீவனுள்ள தேவன், அவர் நமக்காக அவருடைய ரத்தத்தை கொடுத்தவர், அவர் ஜீவனுள்ள தேவன், இன்றைக்கும் ஜீவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக உங்களை அவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஏசப்பா அப்படி சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ஏசப்பா இப்படி செய்வார் அப்படின்னு என்னுடைய பையன் பேசின பிறகு தான் எங்கள் வீட்டுக்காரரே வந்து ஆண்டுக்குள்ளே வந்தார். ஏன்னா அவர் ரொம்ப வைராக்கியமான ஒரு இந்து பாரம்பரியமான ஒரு பிராமின் குடும்பத்தில் உள்ளவங்க. சபரிமலைக்கு 42 போயிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த அம்மனுடைய கோயிலுக்கு அதுவும் வந்து ஒரு 10 மேலே போயிருக்கிறாங்க. சபரிமலைக்கு போகிற மட்டும் இல்லாமல் இந்த காவடி கட்டு எடுக்கிறதுக்கு வருவாங்க. அந்த மாதிரி நிறைய காரியங்கள்லாம் அவங்க வந்து முன்னிலை வகித்து இருந்ததுனால அவங்க வந்து சீக்கிரமாக வர முடியாத ஒரு சூழ்நிலைகள். எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நீங்கள் இயேசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க, நம்ம முதல்ல சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்தில் இருந்து அவரை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும். ஏதாவது ஒரு சின்ன காரியம் இருந்தால் தானே அவரும் வந்து வர முடியும் இல்லையா? ஒரு நம்பிக்கை, ஏதாவது ஒரு டச். ஏசப்பா நான் நினைப்பேன் என்றைக்குமே ஜெபம் பண்ணி. ஏன்னா இவங்க அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாங்க. நான் அந்த குடும்பத்தில் வந்து கல்யாணம் பண்ணி நான் போயினதுமே வந்து நினச்சது ஏதாவது ஒரு 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 காரியம் இருக்கும். ஆண்டவர் ஒரு முகாந்திரம் இல்லாமல் நம்ம அந்த ஃபேமிலியில் ஆண்டவர் எனக்கு வந்து என்னை அனுமதிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் நினச்சி ஆண்டவரே ஏதாவது ஒரு காரியம் இருக்கும், நான் இந்த இவங்களை வந்து ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக இருக்கலாம் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். நிறைய போராட்டங்கள் இருக்கும், போராட்டம் இல்லாத லைஃப் நமக்கு இல்லை. அதுலேயும் நம்மளுடைய நம்ம ஜெபித்து நம்மளுடைய காரியங்களை கர்த்தரோடு நம்ம மூவ் பண்ணும்போது தான் அது வந்த ஜெபத்தை நம்ம காண முடியும். எல்லாருக்கும் நெருக்கங்கள் தான். அதில் என்னுடைய லைஃப்பில் அவ்வளோ ஒரு பிரச்சனைகள், கஷ்டம்தான், எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளோ இழப்புகள். ஆனாலும் நினைப்பேன் ஆண்டவரே எதுக்காக ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு எனக்கு இப்படியெல்லாம் ஒரு கஷ்டத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு கைட் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் இப்போ நம்ம ஒரு சபைக்கு வரோம், நம்ம பாஸ்டர்ஸ் ஏதாவது ஒரு கஷ்டம்னா ப்ரேயர் பண்ணி அந்த ப்ரேயரில் நம்மளை கைட் பண்ணுவாங்க. நம்மளுடைய கஷ்டத்துக்கு ஒரு ஆறுதலாக நல்லபடியாக நம்மளை ஒரு கைட் பண்ணுறதுக்கு ஒரு கைடன்ஸ் இருப்பாங்க. ஆனால் என்னுடைய லைஃப்பில் அப்படி யாருமே இல்லை. அப்போ எல்லாமே நான் தான் ஆண்டவர்கிட்ட போய் நான்
ஜெபம் பண்ணிக்கணும். ஆனால் ஜெபம் பண்ணுறதுக்குமே எனக்கு முடியாத ஒரு வர ஒரு ரொம்ப ஒரு தடைகள் அப்படியெல்லாம் காணப்பட்ட போதிலும் கர்த்தர் இந்த மட்டும் ஒரு காரியத்தை செய்திருக்காருனா, அவர் தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் நம்மளை தெரிந்து கொண்டேன்னு சொன்ன மாதிரி ஏதோ அவங்க வந்து அப்படி நான் நினைச்சேன் இவங்களை கொண்டு வர முடியாது. ஆனால் கர்த்தர் நினைச்சனால தான் நாங்கள் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து ஊழியத்துக்காக இன்னைக்கு நாங்கள் சாட்சியோடையும் இந்த செய்தி கொடுக்கறதுக்கு ஒரு மிஷினரியாகவும் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோன்னா கர்த்தர் நல்லவர். அப்படி தான் என்னுடைய பையனை வந்து அவன் கிருபையினால் பாஸ்டரையா ஜெபம் பண்ணுவாங்க. டெய்லியுமே இவங்களை வந்து அந்த எங்கே செத்து போகணும்னு அவங்க போன இடத்துலையும் அவங்க வந்து காப்பாற்றி, அவர் முகமே தெரியாத ஒரு கஷ்டத்துலையும் அவர் யாருன்னே தெரியாது, ஆனால் அவர் பின்பக்கத்தை தான் பார்த்து கண்டிப்பாக இவர் தான் இருப்பாரான்ட்டு. ஏன்னா அந்த பூநூல் போட்டுட்டு வந்து ஒருத்தர் சாக போகிறத அவர் கண்ணில் வந்து ஒரு விஷயம்னா கருத்தை காட்டி கொடுத்துருக்காரு, இவர் தானான்னு தெரியாது. அதனால சொன்னாங்களாம் அவருடைய பையன் பேச மாட்டான், அதனால தான் அவர் சாக வந்திருக்காருன்னு. அது கரெக்டாக அவர் போய் பேசி சொன்னார், நான் ஜெபம் பண்ணுறேன் ஐயா, கண்டிப்பாக அவன் பேசிடுவான். அதே மாதிரி அவர் டெய்லியுமே காலையிலையும் சாயங்காலமும் ரெண்டு வேளையும் ஜெபம் பண்ணுவார். அதிகாலையில் ஐயா ஜெபம் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாங்க, நீ அம்மா நீ வந்து பையனுடைய தலை மேலே நீ கையை வச்சு நான் ப்ரேயர் பண்ணும்போது நீயும் ஸ்தோத்திரம் சொல்லுமா அப்படின்வார். சரின்ட்டு நானும் ப்ரேயர் பண்ணுவேன். அப்படி தான் அவர் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது 25வது நாள் என்னுடைய பையன் வந்து வாய் பேசினான். வாய் பேசினதும் நான் நினைப்பேன், அன்னவரே இவன் எப்படி பேசுவான், ஏன்னா எதுவுமே பேச மாட்டான். அந்த மாதிரி இருக்கிற நிலமையில் ஏசப்பா நான் என்ன செய்யணும் அப்படின்னு நான் கேட்கும்போதும் ஆண்டவர் உணர்த்தினார். சங்கீதத்தை சொல்லி கொடுப்போம் அப்படின்னு மனசில் ஒரு ஏவுதலாக இருந்துச்சு. அதன் பிரகாரமாக சங்கீதம் ஒன்று சொல்லி கொடுத்து அவன் வாய் திறந்தே சங்கீதம் ஒன்று துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் அந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் அவனுக்கு பேச கிருபை செஞ்சாங்க. அப்படி அப்புறமாகவும் அவனை வந்து படிக்க வைக்கணும், அவனை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அந்த மாதிரி. ஏன்னா 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, இனிமேலாவது அவனை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துடலாம். அந்த மாதிரி அவன் அப்படி தான் அவனை நாங்கள் படிக்க வச்சு. அப்போ நினச்சேன் நாங்கள் சர்ச்சுக்கு அப்புறமா வீட்டிலேருந்து எங்களை விரட்டிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் ஆண்டரை ஏற்றுக்கொண்டோம், இவங்க வந்து அங்கே தூத்துக்குடிலேருந்து மறுபடியும் வந்து இவன்கிட்ட கேட்டாங்க, பிள்ளை பேசுகிறான்னு சொன்னோன்னே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா ஃபோன் பண்ணி கேட்டப்போ நான் சொன்னேன், ஐயா அவன் பேசுகிறது வந்து அப்பாவும் பேசலை அம்மாவும் பேசலை, அந்த சங்கீதம் அவன் ஒன்று வந்து அவன் பேசுகிறான் அப்படின்னு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்தியம்மா எவ்வளோ கர்த்தர் அற்புதத்தை செஞ்சுருக்காரு உன் வாழ்க்கையில், கண்டிப்பாக இனியும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களெல்லாம் மாறிடும், இதுதானே உங்களுடைய பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி வந்தவங்க வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, பையனை கூப்பிட்டு கேட்குறாங்க, இவனை பேரை கூப்பிட்டாங்க லோகேஷ் அப்படின்ட்டு. இவன் பார்த்துட்டு இவன் வந்து அப்பான்லாம் சொல்லலை, துர்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் சொன்னான். இவன் இவங்க நினச்சாங்க இவன் ஏதோ நம்மளை பற்றி கெட்ட எண்ணத்தோடு ஏதோ பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கா போல. ஏன்னா அப்பாவை பார்த்து துன்மார்க்கன்னு சொன்னோன்னே இவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டில் நினைக்கிறேன் ஏன் இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு நான் நினச்சேன். அந்த வரை ஏன்னா பைபிள் வாசனத்தை பார்க்க முடியாது, பைபிளை தொட்டாலே அடிக்கக்கூடிய ஒரு மனுஷன். அப்போ நினச்சேன், அந்தவரே நீங்கள் என்னுடைய நடுவில் நீங்கள் தப்பாக இருக்கணும், அவருக்கு அவர் என்கிட்ட பேசும்போதும் நீங்கள் என் பக்கத்தில் இருங்க அப்படின்னு. ஆனால் அவங்க அப்படி பார்த்துட்டு நான் அப்போ சொன்னேன், என் பைபிளில் இந்த வேர்டு இருக்குது அப்படின்னு. அதை கேட்டுட்டு அவங்க ஒன்றுமே சொல்லலை. இத்தனை வருஷமும் நம்ம வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் லைஃப்பில் இவ்வளவு நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாமோ கடவுளுக்கு போய் எவ்வளவோ நம்ம வந்து எல்லாம் செஞ்சு கொடுத்தோம் இல்லையா, எல்லா ஆண்டருக்கு என்னெல்லாம் பணிவிடைகள் உண்டுமா காணிக்கைகள் உண்டுமோ செய்த பிறகும் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நம்ம பிள்ளைய பேசாமல் தானே இருந்தான். ஆனால் ஏசப்பா வந்து ப்ரேயர் பண்ணி ஆண்டருடைய ஏசப்பா நம்ம பிள்ளைக்கு விடுதலை கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய எல்லா விக்கிரகத்தை எல்லாத்தையுமே எங்கள் ரூமில் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்தாங்க. எடுத்து ஒரு கவரில் போட்டு கட்டிட்டாங்க. இவங்க சபரிமலைக்கு 42 வருஷம் போயிருக்காங்கன்னா, அந்த நம்பியாக இருக்கிறாரில் சென்னையில் இறந்து போயிட்டாங்க, அந்த சினிமா ஆக்டர் அவர் கூட தான் இவங்க போவாங்க, அவர் கூட தான் சபரிமலைக்கே போவாங்க. வெள்ளியில் தான் மாலை கட்டி போட்டிருப்பாங்க, ஏன்னா அவ்வளவு சீரியர்ஸ் இவங்கெல்லாம். இங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, எங்கள் டாக்டர்ஸ் குரூப் எல்லாம் சபரிமலைக்கு வர்றாங்கன்னா அங்கே இருக்க தேவஸ்தானத்துக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்படி அவங்க அதுக்குள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோ தூரத்துக்கு எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு வாய்ஸ் அவங்களுக்கு, ஏன்னா அப்படி ஒரு வைராக்கியமாக இருந்தாங்க, சீனியர்ஸாக இருந்தாங்க. அப்போ அவர்கள்ட்டெல்லாம் போய் பேசியிருப்பாங்க போல இருக்கு, எதுவுமே சொல்லலை. அந்த வெள்ளி கட்டின மாலை, கோயிலேருந்து எல்லா விளக்கு, எல்லாம் அந்த ரூமில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து சாக்கில் கட்டி 7 மணிக்கு வந்து ஒரு குப்பை வண்டி வரும் வீட்டுக்கு முன்னாடி, நல்லா மணி அடிச்சுட்டு எல்லாத்தையும் தூக்கி அதில் போட்டாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க, இது என்ன
உங்களுக்கு தெரியும் இந்த அக்ரஹாரத்தில் எவ்வளோ பேர் எப்படிலாம் வாட்ச் பண்ணுவாங்கன்ட்டு, குப்பமணியில் தூக்கி என்னதை போடுறான் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்தாங்க. வெள்ளை அடுத்தது அந்த ரூம் வீடெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்காக வெள்ளை அடிக்கிறதுக்கு ஆளுகளை ஏற்பாடு பண்ணாங்க. எல்லாத்தையும் வெள்ளை அடித்தாச்சு. அடிச்சுட்டு அந்த ரூமில் என்ன பண்ணாங்கன்னா, வாக்கு தத்த போர்டை எடுத்துகிட்டு வந்து அந்த வீட்டு வாசலில் உள்ளுக்கு வச்சுட்டாங்க ரூமில். இது நம்மளுடைய ப்ரேயர் ரூம்ன்ட்டு அவ்வளோதான். அக்ரஹாரத்தை சொல்லிக்கா கொடுக்க வேணும். எல்லோரும் வந்து பார்த்துட்டு, ஐயோ எப்படி இது, இது என்ன ஆச்சுதே, இவனுக்கு என்ன ஆயிட்டுது அப்படின்னு எல்லோரும் ரொம்ப ஃபஸ்ட்டு அவங்களுக்கே புரியலை இது என்ன ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சொன்னாங்க, உனக்கு என்ன தலைக்கு ஏதாச்சும் ஒரு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு உள்ள மாதிரி அவங்க பேச ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வாயில் கேட்க முடியாத வார்த்தைகள்லாம் பேசினாங்க. நீ இனிமேல் எப்படியெல்லாம் செய்வியாக இருந்தால் இதுக்குள்ளே இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு நீ வெளியே இறங்கிடு அப்படின்னாங்க. சரி பார்த்தோம், ஒரு நாள் நம்மளால் தாங்க முடியுமா, ரெண்டு நாள் நம்ம எப்போவுமே திட்டும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சரி இதை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு தான் அந்த வீடை விட நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வரும்போது நினச்சேன், ஆண்டவரே எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் சம்பாதித்த பொருட்கள் எதுவுமே எடுக்கக்கூடாது, நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புங்க அப்படின்னாங்க. ஒரு பிக் ஷாப்பரில் எங்களுடைய திங்ஸை எடுத்து வச்சுட்டு முக்கியமானதை மட்டும் எடுத்துகிட்டு ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து வெளியேறங்கணும். ஆனாலும் நினைக்கிறேன், ஆண்டவரே அப்பா எதையுமே இழந்துடலாம், உலகத்தில் எதை வேணுமானாலும் இழந்துடலாம், ஆனால் ஆண்டவரே உங்களை மட்டும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இழந்து போயக்கூடாது ஏசப்பா, அப்படி தான் நான் நினச்சேன். ஆண்டவரே நீங்கள் எனக்கு உபகாரம் பண்ணுங்கப்பா, என்னுடைய வீட்டுக்காரர் ஆண்டவரே இப்படியாக நீங்கள் அந்த ஒரு உளையான சேட்டை நாங்கள் வெளியே வர கிருபை செஞ்சீங்க, நாங்கள் என்ன பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு போகிறதுக்கு இடம் தெரியலை, என்ன பண்ணணும் ஆண்டவரே எனக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு தூத்துக்குடிக்கு போயிடலான்னு. ஏன்னா அந்த பாஸ்டர் தானே இந்த மாதிரி நம்மளை வந்து சத்தியத்தெல்லாம் சொல்லி இப்படி ஒரு காரியத்தை சொன்னாங்க, இப்போ பிள்ளையும் பேச ஆரம்பிச்சிட்டான், அதனால என்ன பண்ணுவோம், தூத்துக்குடிக்கே போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஃபோன் பண்ணோன்னா ஐயா சொன்னாங்க, வாங்க இங்கேன்னு. மட்டுமா தூத்துக்குடிக்கு போனோம். போய் அங்கேயே இருந்து அங்கேயே அவனுடைய வார்த்தையெல்லாம் கேட்க எல்லா காரியத்தையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சத்தியத்தை எடுத்து சொன்னாங்க, சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்கள் வந்து ஞானஸ்தானம் எடுங்க அப்படின்னு. ஞானஸ்தானம்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. கிறிஸ்டியானிட்டினா எதுவும் தெரியாது, ஏதோ ஏசப்பா பிள்ளைங்க ஏதோ பைபிள் தூக்கிட்டு போகிறாங்க அப்படி தான். அதில் உள்ள ரகசியங்கள் அதில் உள்ள எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அப்போ சொன்னாங்க, உங்களுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பைபிள் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து, இந்த வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வரக்கூடிய 15வது நாள் நாங்கள் போனேன், 15 நாள் அங்கே தான் இருந்தோம், நீங்கள் வந்து உங்களுக்கு ஞானஸ்தானம் நாங்கள் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. நானும் என்னுடைய பையனும் என் ஹஸ்பண்ட் மூணு பேருமா சேர்ந்து என்ன பண்ணும், மூலிகை ஞானஸ்தானம் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு முக்காணி ஆட்டில் எங்களை கூட்டிகிட்டு போய் மூழ்கி ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அன்று கிருபையினால் அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து அப்பா பாவத்துக்காக நீங்கள் மறுத்துட்டீங்க, அப்பா அவனுடைய ஜீவனுக்காக நீங்கள் பிழைத்திருக்கிறீங்க அப்படின்னு. எதுவுமே எனக்கு அது கேட்கும்போதெல்லாம் அது என்னன்னு எனக்கு தெரியல, அவர் சொல்கிறதெல்லாம் அப்படி தான் அப்படி எனக்கு தெரிஞ்சிச்சு, என்ன என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு. அர்த்தங்கள் எதுவுமே எங்களுக்கு தெரியாது, எனக்கும் என் வீட்டுக்காருக்கும். அவங்க சொல்கிறதெல்லாம் சரிதான். அது மாதிரி முடிச்சுட்டு ப்ரேயருக்கு புல்பெட்டில் கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்தப்போ பயங்கரமான அபிஷேகம் அவர் மேலே, அந்நிய பாஷையெல்லாம், அது அந்நிய பாஷைன்னு எங்களுக்கு அப்போ தான் தெரியும். பேசிட்டு சொன்னாங்க, தலையில் கை வச்சு, நீங்கள் வந்து உங்களை ஊழியத்துக்காக கத்தர் அழைத்திருக்கிறாரு, நீங்கள் இன்றைக்கி இங்கே இல்லை, நீங்கள் டாக்டர்ஸ் இல்லை, நீங்கள் இது இல்லை பார்க்க போகிறது, உங்களுக்கு அழைப்பு வேறு அப்படின்னாங்க. எங்களுக்கு புரியலை, அப்படிங்களா ஐயா அப்படின்னு. ஏன்னா அந்த அன்னைக்கெல்லாம் போய் ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிடுறது, விளக்கு பற்ற வைக்கிறது, கற்பூரம் கொளுத்துறது, அந்த கடவுள்கிட்ட தேங்காய் உடைக்கிறது இல்லையா, கடவுள்கிட்ட சாமி வந்து நம்ம தலையில் தேங்காய் உடைக்க சொன்னால் கூட சொல்லுவோம், ஆமாம் தேங்காயை உடைச்சிருங்கன்னு. ஏன்னா அந்த கடவுளுக்கு நம்ம அவ்வளோ வைராக்கியமாக இருந்தோம். ஆனால் இங்கே வந்தப்போ இப்படிலாம் அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு என்னன்னு தெரியலை. அப்போ தான் அவர் சொன்னார், உங்கள் பிள்ளைங்களை நீ வந்து என்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா, ரெண்டு பிள்ளைங்க கடவுள் கொடுத்துருக்கிறாரு, ரெண்டு பிள்ளைகளையும் நீ பிள்ளைய ஊழியத்துக்கு கொடுக்குறியான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆமாம் ஐயா இவன் பேசாமல் பேசியிருக்கிறான், இவனை ஊழியத்துக்கு கொடுன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டேன். அப்புறமா அவர் சொன்னதுக்கெல்லாம் எஸ் தான், எனக்கு தெரியாது ஊழியம்னா என்னன்னு தெரியாது, பிள்ளைங்களை ஊழியத்துக்கு கொடுக்கறதுனா என்னன்னு தெரியாது, ஏதோ சாமி சொல்கிறாங்க. நான் அவர் வந்து நாங்கள் பூஜாரியை தான் சாமியா, சாமியை கோயிலில் போனால் பூஜாரி சொல்கிறதெல்லாம் ஆமாம் சொன்ன மாதிரி, நம்ம சர்ச்சில் வந்து எங்கள் பாஸ்டர் ஐயா சொன்னதுக்கு நான் நினைக்கேன் ஏதோ சாமி சொல்கிறாங்க, ஆமாம் தான் அப்பா சாமியை சொல்கிறாரு, சாமியார் அவர் தான் சாமின்னு தான் நினச்சேன், ஏசு சாமின்னு தான் வரும் வாயில், ஆ சாமியார் சொல்லிட்டாரு, சரி ஏசு ஓகே. ஏன்னா அது அப்படி ஒரு சந்தோஷம், ஏன்னா பிள்ளையே பேசிட்டான்,
அப்புறம் என்னங்க இருக்குது வாழ்க்கையில், நம்ம சம்பாதிச்சதுனால நமக்கு அவமானம் போச்சா, நான் மெடிசன் படித்தேன் என்னால் அவனால் குணமாக்குறதுக்கு நான் மாத்திரையே கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஏசப்பா நீங்கள் தந்த பிள்ளை, நீங்கள் தான் பேச வைக்கணும், நான் மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்க மாட்டேன். அப்படி ஒரு எனக்கு முரட்டுத்தனமான ஒரு வைராக்கியம் இருந்தது ஆண்டவர் மேலே. ஏன்னா நான் சின்ன பிள்ளையிலே ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டதுனால அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையில்ல, நான் ஏன் மாத்திரை கொடுக்கணும், அதே மாதிரி வைராக்கியமாக நான் இருந்தேன். அதே மாதிரி எதையுமே எனக்கு ஒரு வைராக்கியம். ஆமாம், ஆண்டவர் சொன்ன சரிதான்ட்டு அப்புறமா சொன்னாங்க, உன்னுடைய முதல் டைமை நீ வந்து ப்ரேய ஆண்டருக்கு கொடுக்கணும், காலையில் எழுமுனா த ஃபஸ்ட் டைமை வந்து ஏசப்பாக்கு கொடு, த பெஸ்ட்டாக கொடுக்கணும், உன்னுடைய ஃபஸ்ட்டு காணிக்கையே நீ ஆண்டருக்கு கொடுக்கணும், வாழ்க்கையில் நீ நல்லாகணுமாண்ணா. அதே மாதிரி உன்னுடைய முதல் கனியை நீ வந்து கொடுக்கணும். என் முதல் கனின்னு சொன்னால் எனக்கு பெரிய பையன் இருக்கிறான், நான் அப்போ நினச்சேன் ஆண்டவர் சரின்னு சொல்லிட்டேன். எஸ் ஓகே. ஏன்னா இந்த உலகத்தில் பாருங்கள், இந்த குழந்தைங்க பிறக்காமல் இருந்தால் தப்பாக சொல்லுவாங்க, பிறந்து இறந்து போனால் திட்டுவாங்க, ஏன்னா பிறக்காமல் இருந்தாலும் திட்டுவாங்க. இந்த பொம்பளையில் அவமானப்படுத்துறதுக்காகவே ஒரு பெண் ஜென்மமான நான் என்ன பார்த்து நினச்சிருக்கேன் அநேக நாட்களில். ஆமாம், ஒரு இன்றைக்கெல்லாம் மதர்ஸ் டே மார்ச் 8 வரும்போது அவ்வளோ பிரபலமாக கொண்டாடுறாங்க. என்ன பெண்களாய் பிறந்திட நல்ல மாதவம் செய்திட வேண்டுமான்னு வாய் திறந்து நம்ம எவ்வளவோ ஸ்பீச் கொடுத்துருக்கோம். ஆனால் நானே ஏன் பொம்பளையாக பிறந்தேன்னு நான் நினச்சி எவ்வளோ நாள் அவமானப்பட்டு, கடவுளை இப்படியெல்லாம் இருக்கா, பெண் குழந்தை ஒரு பை குழந்தை இறந்து போச்சுன்னு ரோ வீட்டு பக்கத்தில் யார்கிட்டயாவது போனால் அவகிட்ட போகாது, அவள் பிள்ளை சாவை கொடுத்தவா, இப்படியெல்லாம் அவமானப்படணுமா. அப்படி ஒரு அவமானத்திலிருந்து கர்த்தர் என்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு அவரை ரத்தத்தால் கழுவிட்டாரு, என் அவமானத்தையெல்லாம் அவர் சிலுவையில் சுமந்துட்டார், என் கஷ்டத்தை சுமந்துட்டார், அவருக்காக நம்ம ஏன் என்ன செய்யக்கூடாது. ஒரு வைராக்கியம் எனக்கு, குழந்தையா கொடுத்துருவோம். இன்னைக்கு அந்த குழந்தை எனக்கு தராமல் தான் இந்த உலகம் என்ன சொல்லும், இவருக்கு பிள்ளை இல்லாத ஒரு பலடின்னு சொல்லும், வாயில் ஒன்று ஏன் தெரியுமா, எலும்பு இல்லாத ஒரு நாக்கு இல்லையா, எல்லா பக்கமும் சொல்லுற மாதிரி இஷ்டமாக பேசுவாங்க. நாளைக்கு நமக்கும் அந்த கஷ்டம் வரும்னு ஒரு நிமிஷம் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, நினச்சி பார்க்க மாட்டாங்க. அந்த அவமானத்துலேருந்து கத்துற என்னைய அழகாக என்னை வெளியெடுத்து வச்சிட்டார். என் பிள்ளை பேசிட்டான், போதும், உலகத்தில் என்னங்க வேணும், அவ்வளோ அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு சாக போய் வீட்டுக்காரருக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் நம்ம இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா, அதாவது அது அதுக்கு அதுக்கு பிறகுள்ள வாழ்க்கையே அது நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு வயசு அது நமக்கு. ஏன்னா அப்போ நம்ம ரொம்ப கத்தருக்குள்ளால இல்லை, ஆனால் கத்தருக்குள்ள நம்ம இருக்கும்போது எது வந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாதது நடக்காது, அப்புறம் அந்த தைரியம் வந்துடும். அந்த டைம் எனக்கு அப்படி இப்படி ஒரு அவமானத்தை கத்தர் தூக்கிட்டாரு. பிள்ளைகளை ஊழித்து கொடுக்க நம்ம என்ன, இந்த கடவுள் தந்த பிள்ளையை கடவுளுக்காகவே ஊழித்து கொடுத்துருவோம். அல்லேலூயா. அப்படி தான் நம்ம பெண்கள், நம்ம அப்படி தான் இருக்கணும். நம்ம ஆண்டவர் நமக்கு தந்தா அது நமக்கு கொடுக்கணும். ஏன்னா அவர் யாருக்குமே கண்காரனே கிடையாது. அல்லேலூயா. அதானே பாடுறோம், அவர் யாருக்கும் கடன்காரன் இல்ல, அப்படிதானே, எப்பவுமே அப்படிதான். அவர் எது நம்ம ஒன்று செஞ்சிட்டோம்னா எதையும் எதிர்பார்த்தே செய்யக்கூடாது, மனசுல ஹோலினஸ் அப்படி இருக்கணும், செஞ்சிடணும். என் பிள்ளைய நான் சொன்னேன், பெரியவன்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் என் பிள்ளைகிட்ட கேட்க போறேன் அவன் என்ன சொல்ல போறேன்னு. மக்களே, நான் உன்னே நீயும் பெ சின்ன தம்பியை நான் வந்து ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனால் பாச சொன்னாங்க, உன் முதல் கனியை நீ வந்து ஆண்டருக்காக கொடுக்கணும், என் பிள்ளை ஃபஸ்ட்டு நீ, உன்னையும் நான் ஊழியத்துக்காக நான் ஊழியம் பண்ணுறேன் மம்மின்னு சொன்னான். நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் பிள்ளை சொன்னான் நான் ஊழியம் பண்ணுறேன் மம்மி அப்படின்னு. நாங்கள் ஆண்டருக்குள்ளே வரும்போது என் பையனுக்கு வந்து 10th standard அவன் படிக்கிறான், 10th படிக்கிறான். அவன்கிட்ட நம்ம கேட்குற மக்களே, நம்ம எப்படி என்ன பண்ணணும்னா, நான் செய்கிறேன் மம்மி, ஊழியம் பண்ணுறேன் மம்மி, நான் ஆண்டருக்காக நான் ஊழியம் பண்ணுறேன் மம்மி அப்படி. எவ்வளோ பாருங்கள், அவங்களுக்கு ஊழியனா என்னன்னு தெரியாது. அப்போ நினச்ச ஆண்டவரே என் பிள்ளை அவனே சொல்லிட்டான் அப்படின்னு. அப்புறம் 11th 12th எவ்வளவோ காரியங்கள். இன்றைக்கும் அவனை பார்த்தா அவன் வந்து ஜீசஸ் ஸ்டடிஸில் ஊழியத்தில் இருக்கிறான், ஊழிய அவன் இன்றைக்கி மெடிசன் முடிச்சுட்டு MD பண்ணிட்டு வந்திருக்கிறான், ஒரு எக்ஸாம்ஸுக்காக நியூ டெல்லி போயிட்டு வந்துட்டுருக்கிறான். ஆனால் நினச்சாலும் நீங்கள் உபகாரம் பண்ணுங்கப்பா, எல்லா காரியத்திலும் டெய்லி காலையில் எழுவிய 2 பிள்ளைங்களையும் ஏசப்பா கையில் கொடுத்துருவேன், ஆண்டவரே என் பிள்ளைகளை உங்கள் கரத்துக்குள்ளால் கொடுத்துறேன்ப்பா, நீங்கள் பாதுகாத்துக்கணும், அவ்வளோதான். அவன் நியூ டெல்லியில் இருந்தாலும் ரஷ்யாவில் அவ்வளோ போரில் அவன் MBBS படிக்கும், அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் மெடிசனுக்கு போனான். என் குடும்பத்தில் நடந்த காரியத்தெல்லாம் சொன்னால் அப்படி, இன்றைக்கி நாங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, இவங்க யாருன்னே தெரியாது, செத்து போய் புல்லு முடிச்சுக்கும் அந்த இடத்துலலாம், கலரியே கட்டுறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்திருப்பாங்க. சி, இதுக்கெல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்குதுங்க அப்படின்னு. ஏன்னா ஆண்டுக்குள்ளே நாங்கள் வந்தப்போ அவங்க எங்களை பார்த்து அசிங்கப்படுத்துனாங்க ரொம்ப. ஆனால் கத்தர் பாருங்கள், நான் நினைக்கவே இல்லை, நான் நினைக்கிறதுக்கு வேண்டதுக்கு மேலான காரியத்தை கத்தர் செய்வேன் சொன்ன மாதிரி நான் எப்படி இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கேன்னா, அவர் ஆண்டவர் தான், எங்கள் முன்ன ஆண்டர் தான் இருக்கிறார். ஏசப்பா அப்படி அவ்வளோ அழகாக நடத்தினார். இன்றைக்கி அவன் ஊழியத்தில் இருக்கிறான்,
இன்னைக்கு மெடிசன் பண்ணிட்டு வந்தேன் சொல்கிறேன் மம்மி, நான் ஊழியத்தில் நான் வேலை நான் படித்தா நான் ஊழியம் பண்ணுவேன் மம்மி, சிறுவர் ஊழியம் சிறுவர் ஊழியம் அவன் சிறுவர் பிள்ளைகள் அப்படி நடத்துவான், எனக்கே பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம பிள்ளை இப்படி நடத்துகிறானான்ட்டு. ஒரு தடவை ஒரு ஊழியத்தில் ஒரு அவங்க பாட்டியை கூப்பிட்டு போயிருந்திருக்கான், வந்தவங்களுக்கு அவன் என் பிள்ளையுடைய பாட்டி அவங்கன்னு தெரியாது, பக்கத்தில் சொன்னாங்களாம் என் பாட்டு பாடி ஆராதனையில் அழுது எல்லாரும் அழுது ஆராதனை முடிகிற நேரம் எவ்வளோ அழகாக ஆராதனை பண்ணுற அந்த தம்பி அப்படின்னு, எவ்வளோ கொடுத்து வச்சவங்க அவங்க அப்பா அம்மா அப்படின்னு, அதை எங்கள் அம்மா கேட்டு வந்தால் சொன்னால் இது என் பேரே அப்படின்னு சொன்னாங்களாம், எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருக்காக கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் தெரியும், அதை விட உள்ளது ஒரு சந்தோஷமே இல்லைங்க. நான் அப்படி தான் இன்றைக்கி இருக்கிறேன், எனக்கு வேலை கிடையாதுன்னு கவலைப்படவே இல்லை, நான் நினச்சேன் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறிப்போச்சு, என் பிள்ளையை ரெண்டு பிள்ளை நினச்சேன் அவன் நல்லா படிக்க வச்சு சின்னவனை வந்து எல்லாரும் சொன்னாங்க எப்படி படிப்பான், அவன் பேசுகிறது யாருக்குமே புரியாது, நான் நினச்சேன் என்னால் முடியும், ஏன்னா கர்த்தர் என்னோட இருக்கிறாரு. நிறைய இடத்துல சில இடத்துல ஊழியத்துக்கு போனால் ஒரு அம்மா கோயில்பட்டிக்கு நான் போயிருந்தேன், அங்கே வந்து உண்மையாக நடந்த சம்பவம், என் பிள்ளை வந்து சாட்சி சொல்லி சின்ன குழந்தை அப்போ அவன் ஊழியத்துக்கு நாங்கள் வந்து எங்கள் எல்லோரும் சாட்சிக்கு கூப்பிடுவாங்க, சந்தோஷமாக போய் சாட்சி சொல்லுவோம், அப்படியே வந்து என்னை என் பிள்ளையும் கட்டி பிடிச்சிட்டாங்க வந்து எங்க சமாதானம் அம்மா கோயில்பட்டியில், இன்றைக்கி அவங்க நல்லா உயிரோடு இருக்கிறாங்க, ஐயா இறந்து போயிட்டாங்க. அம்மா இந்த அறிவு நான் இத்தனை வருஷமாக நான் சபை நடத்துகிறேன், ஒரு குழந்தைய ஆண்டுக்குள்ளே நடத்தணும்னு உள்ள அறிவு இல்லாமல் நான் போயிட்டேனேன்னு சொன்னாங்க. அது நினச்சி பார்க்கல, அதுவும் எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு தெரியாதுங்க நிறைய காரியங்கள், ஒருத்தங்க பேசுனா அது என்னன்னு எனக்கு தெரியாது, இவங்க எதை பற்றி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை, அப்படியாம்மா நான் பேசுகிறேம்மான்னு சொன்னாங்க. இப்போ ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டில் மத்தியானம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கூட்டு போனாங்க, ஒரு ரூமை திறந்து காட்டினாங்க, மூணு பிள்ளைங்களை அந்த வீட்டில் சங்கிலியில் கெட்டி போட்டிருக்கிறாங்க, அந்த பிள்ளை பேச மாட்டான் நடக்க மாட்டான், ஒரு பையன் அப்படியே டூ டாய்லெட் எல்லாம் போயிட்டு ஒரு பக்கம் அப்படியே இருக்குது. சொன்னாங்க அம்மா நான் சபைக்கு வந்துட்டேன் இனிமே தான்மா இதெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். நான் சொன்னேன் பரவாயில்லம்மா, எவ்வளோ பேஷன்ஸை நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு டாக்டர்ஸுக்கு ஒரு பேஷண்ட் அசிங்கன்னா நாங்கள் தொடணும், எந்த அறுவறுப்பையும் நாங்கள் தொடணும், ஏன்னா கத்துற அந்த வேலை எங்கள் கையில் தந்திருக்காங்க. அப்போ பார்த்துட்டு இந்த என் பிள்ளைய பார்த்தீங்களாம்மா, நான் அன்னைக்கு இந்த பிள்ளைகளை நான் ஒதுக்காமல், ஏன்னா இவங்க நினச்சாங்களாம் இந்த மூணு ஆம்பளை பிள்ளைங்க மன வளர்ச்சி இல்லாமல் அந்த பிள்ளைய பேசாதுன்னு அப்படியே ஒதுக்கிட்டாங்க. இவங்க ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, யாரும் தப்பாக பேசிடுவாங்க என்னை பார்த்து இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றிருக்கான்னு சொல்லிட்டுன்னு ரூமில் அடைச்சி வச்சுட்டாங்க. இன்றைக்கும் அந்த பிள்ளைங்க ஆஸ் இட் இஸ் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க, ஆள் வளர்ந்துருக்காங்க, மென்டலாக அவங்க என்ன இதே ரிட்டையர்ட் பேபிஸ் ஆகிட்டாங்க. அது எந்த ஒரு குழந்தையும் நம்ம கையில் கர்த்தர் கொடுத்துருக்காருனா கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்து நிமித்தமாக கொடுத்துருப்பார். இன்றைக்கி நான் இந்த சாட்சியை நீங்கள் கேட்குறீங்க தேவ ஜனங்கள், நான் சொல்கிறேன் எந்த வீட்லேயும் சரி எந்த குழந்தையும் அதை நிராகரிக்காதீங்க. நம்ம தானே குழந்தையை பெற்றுக்கிட்டோம், நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும், நம்ம அந்த குழந்தைய கொண்டு வந்து கர்த்தருக்கு முன்னாடி என்னை சாட்சியாக நிப்பாட்டணும்னு ஒரு பொறுத்தனையோடு நீங்கள் பாருங்கள். என் லைஃப்பில் நான் அது கற்றுக்கொண்டது அதுதான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என் பையனை ரொம்ப கவலைப்படுவேன், அவன் பேசுகிறதே புரியாது, அவனுக்கு புரியாமல் இருந்தால் செவரில் போய் இடித்து மூக்கிலேருந்து பிளட்டாக வரும், எபிடாக்சிஸ் அது பேர், டாக்டர் சொன்னாங்க இனிமேல் இந்த மாதிரி அவன் வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் டியூட்டிக்கு போயிட்டேன்னா என் வீட்டுக்கார இவனை எடுத்து இப்படி திருப்பி வச்சுருப்பாங்க, ஏன்னா மூக்கில் பிளட் அப்படி வந்துகிட்டே இருக்கும் என்னுடைய சின்ன பையனுக்கு, ஏன்னா கோபம் புரியல பேச முடியல அப்படின்னு ஒரு கோபம் அவனுக்கு. அப்படின்னு நான் நினச்சாண்டவரே, நான் அப்பவும் கூட நான் நினைப்பேன் ஆண்டவரே ப்ரேயர் பண்ணுவேன், ஏசப்பா இதை நான் பார்க்கக்கூடாது, எகிப்துக்கு வரப்பண்ண நோயை நீங்கள் வரப்பண்ணேன்னு சொன்னீங்களே, என் பிள்ளைக்கு நான் இந்த நோயை இனிமேல் பார்க்கக்கூடாதுப்பா, அதுக்கு நான் மருந்தே கொடுக்கலைங்க, அந்த நோயை அதுக்கு பிறகு பார்க்கவே இல்லை. என் லைஃப்பில் ஒன்று கர்த்தர் என்னை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் ஒரு என்ன தெரியுமா, விசுவாசம், அந்த ஓட்டம் தான் இன்றைக்குமே சொல்லப்போனால் அவ்வளோ அழகாக இருக்கும். என் வீட்டில் என்ன தேவையோ கர்த்தர் எனக்கு கையில் கொடுப்பார். ஏன்னா நான் ஊழியத்துக்கு போயிட்டு வருவேன் இல்லையா, என் ஊழியத்துக்கு போற நாங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டோம், எங்கள் வீட்டில் அரிசி கூட இருக்காது, ஆனால் யாராவது கொண்டு வந்து அரிசி கொடுப்பாங்க, நீ பாச சாட்சி சொன்னாங்க ஊழியக்காரங்களுடைய சாட்சியே அதுதான். சாப்பாட்டுக்காக நம்ம இல்லை, ஏதோ உயிர் வாழணும்னு தான் நம்ம சாப்பிட்றோம், ப்ரேயரு அனுதின ஜபங்கள் வெளியே ஆளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறது ஊழியத்துக்கு போகிறது, அந்த காலத்தில் சாட்சிக்கு போனால் ஒன்றுமே நாங்கள் எதிர்பார்த்து போக மாட்டோம், பாவப்பட்ட ஊழியக்காரங்க கிட்டெல்லாம் எங்களை கூப்பிடுவாங்க, ஒரு வெள்ளரிக்காய் கொடுத்து அனுப்புவாங்க ஒரு பாஸ்டர் எங்களுக்கு கொண்டு வந்த ஆண்டவரை, இந்த வெள்ளரிக்காய் நீங்கள் தந்திருக்கீங்க அதுக்காக சோத்திரம், தந்தவங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிங்கப்பா, எது கொடுத்தாலும் நாங்கள் ஜெபம் பண்ணோம் ஆண்டவரை, இது நீங்கள் தந்திருக்கீங்க ஊழியக்காரங்கள் நீங்கள் தந்திருக்கீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு தானே நாங்கள் ஊழியத்துக்கு வந்தோம்,
அன்று அவங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு. எது தந்தாலும் சோத்திரம்ப்பா, கர்த்தாவே உங்களுக்கு தெரியும். அப்போ என் வீட்டுக்காரர் நிறைய ரொம்ப இடனால ஓட முடியாமல் ஆயிட்டாங்க, மூக்கில் சதை விழுந்து ரத்தமாக வந்து ரொம்ப முடியாது. பிரதருக்கு எங்கள் கூட இப்போ வந்திருக்கா, பிரதர் கூட கூப்பிட்டு போவாங்க மெடிசன்லாம் விடுறதுக்கு, பிளட்டு பிளட்டாக வரும், ஜபிப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, நான் இதுக்கு வந்தது நல்லது, என்ன மாதிரி இருக்கவங்களுக்காக நான் ஜபிக்கிறதுக்காக தான் இந்த நோய் வந்துச்சு. அப்படி தான் ஊழியக்காரங்க வாழ்க்கையே, அப்படி தான் நம்ம கர்த்தருக்காக வந்துட்டோன்னா பின்னாடி பார்க்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. நீ கலப்பையில் கை வச்சுட்டா திரும்பி பார்க்காதேன். இந்த ஊழியம் கர்த்தருடையது, ஆண்டவரையும் நடத்துங்க. பணம் பார்த்தா செல்வம் அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. டாக்டர்ஸாக இருந்தோம், எத்தனையோ பேருக்கு மருந்து பண்ணணும் நினைப்பேன். ஆண்டவரே உடத்துல போய் நான் நோயாளியாக நான் படுத்துடக்கூடாது ஏசப்பா, அப்படி நடத்துங்க ஆண்டவரே. நடத்துகிறார், இன்றைக்கும் நடத்திட்டே இருக்கிறார், அவ்வளோ அழகாக நடத்துகிறார் ஏசப்பா. அப்போ தான் நினச்சேன், என் பிள்ளைகளை கொண்டு வரணும், என் சின்ன பையனை கொண்டு வரணும், என் வேலைகள்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு போயிட்டு இவனுக்கும் படிக்க வச்சு அவ்வளோ அப்படி தான் நினைக்கிறேன். ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு கூப்பிட்டு போங்கப்பான்னு எல்லா இடத்துலையும் போய் சாட்சி சொல்லிட்டு வருவோம். கடவுள் ஒரு ஒரு நாளும் ஆச்சரியமாக நடத்தினார். அவன் டென்த்து படிக்க கிருபை செஞ்சாங்க, லெவன்த்து டுவெல்த்து எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்லையும் பாஸ் பண்ண கர்த்தர் கிருபை பண்ணார். இப்போ ரீசெண்டாக கூட காலேஜில் போய் ஜாயின் பண்ண போகும்போது, ஆண்டவரே நாங்கள் எந்த காலேஜுக்கு போகணும், சும்மா இவங்க சொன்னாங்க நாங்கள் போயிட்டு இவனை மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் சேர்த்துக்கலான்ட்டு போனோம். ரொம்ப அழகான காலேஜ், நிறைய பேர் அங்கே செராம்பூர் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பிரதர் ஒருத்தங்க தெரிஞ்சவங்க ஊழியத்து மூலமாக மோகன் சேனனுடைய ஃபேமிலியில் உள்ளவங்க வாங்க பிரதன் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கேயும் போய் அட்மிஷன்ஸ் போடுவான்னு அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் யூஜி பண்ணிவிட்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கெல்லாம் சீட்ஸ் ஓப்பன், இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னாங்க. டுவெல்த்து முடித்தாச்சு. சரின்ட்டு இங்கே இங்கே பக்கத்தில் அப்போ என்னுடைய எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் சொன்னாங்க, நீங்கள் இங்கே காலேஜே கேட்டு பாருங்களேன் அப்படின்னு. சும்மா தான் நாங்கள் காலேஜ் பார்க்க போனோம். போனப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணோம், சார் நாங்கள் இப்படி இருக்கோம், மினிஸ்ட்ரீஸில் இருக்கோம், அந்த பிரின்ஸிபல் சார் எவ்வளோ ஒரு ஹார்ட்லி வெல்கம் தெரியுமா, கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு தான் அந்த அவ்வளோ ஒரு வெல்கம் பண்ணுறாங்க அவங்க. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைங்கள் அங்கே இருக்கிறாங்க ஸ்காட்ல, அவ்வளோ ஹாப்பியாக உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன கொடுக்குறோம், அட்மிஷன்ஸ் கொடுக்குறோம். எவ்வளோ அழகாக எனக்கு, நான் போய் அங்கே போயிட்டு நான் என்ன நடக்குதுன்னு தெரியலைங்க எனக்கு. ஏன்னா அவங்ககிட்ட நான் சொல்லுவேன், என் பையன்கிட்ட நீ முழங்கால் படிக்கிட்டு காலையிலையும் சாயங்காலமும் ஜெபம் பண்ணிட்டு படி, ஒன்றுக்கு காரியத்தை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா, வேறு எதுவுமே இல்லை, நீ அதுதான். அவன் முழங்கால நின்னா கர்த்தர் அவனுக்கு எல்லா காரியத்தையும் அழகாக பண்ணி கொடுத்தான். நாங்கள் நினைக்கவே இல்லை, அழகாக அவனை நடத்தினார். இதுதாங்க எங்களுடைய எங்கள் நாங்கள் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம், இன்றைக்கி சாட்சியாக நிற்கிறோன்னா அவ்வளோ ஒரு சந்தோ, எதுக்குமே பயப்படுறதில்ல. ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நேர்த்தே நடத்துவார். என் பெரியவனே அதே மாதிரி தான், இன்றைக்கி மெடிசன் படிச்சு வந்திருக்கான். அவனுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப கஷ்டங்கள், ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. டென்த்து படிக்கும்போது அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆகிட்டு எல்லோரும் நான் எப்போவுமே நான் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கும்போதும் என்னென்னா, ஏதாவது ஒரு ஆம்புலன்ஸ் போனால் நான் என் மனசில் நினச்சிடுவோம், அந்த ஒரே இதில் போகிறவங்களை நீங்கள் அப்பா ஆசீர்வதிங்க, பாதுகாத்துருங்க அப்பா. ஜீவனுக்கு பிடிச்சிட்டு யாரெல்லாம் போகிறாங்க பாதுகாத்துருங்க, கூட இருக்கவங்களையும் அந்தவரே அவங்க மனசோர்வடையாமல் அவங்கள பார்க்க கிருபிச்சிங்க. எந்த ஆம்புலன்ஸ் போனால் ஒரு நிமிஷம் மனசை ஜெபம் பண்ணிடுவேன். அதே மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் விட்டு வீட்டுக்கு வரும்போது என் ரோடெல்லாம் ரத்தமாக கிடக்குது. ரோட்டில் நான் வரும்போது ஆஃப்டர்நூனில், ஆனால் நினைக்கல, நான் என்ன என் பையனுக்கு ரத்தம்னு பிறகு தான் தெரியும் அது. கொஞ்சம் இந்த ரத்தத்தெல்லாம் சிந்தி கிடக்குந்த பசங்க நல்லா போக மாட்டாங்களா, யாருக்கு ரத்தம் தெரியலையே, அந்தவரே இந்த ரத்தம் கொட்டின பிள்ளைய பாதுகாத்துருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டில் யாருமே இல்லை, என் வீட்டுக்காருக்கு ஃபோன் அடிக்கிறேன், அவரும் இல்லை, வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. என் பையனுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லவே இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் அவனை பார்த்தா எனக்கு ஒன்றுமே ஓடல, எனக்கே தலை சுற்றுற மாதிரி, அப்படி பிளட்டெல்லாம் போய் தலையில் ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே படுக்க வச்சுருக்கிறாங்க. பிள்ளைக்கு குளிர் வருது, மாத்திரை கூட கொடுக்கல. இப்படி டாக்டர்கிட்ட போய் கேட்டேன், அவங்க சொன்னாங்க நான் பார்க்குறேன் ஸ்கேன் எடுக்கணுன்ட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பேரம் பேசுகிறாங்க, பையனுக்கு 2 லட்சம் ரூபா கேட்டுங்க, 1 லட்சம் ரூபா கேட்டுங்கன்னு பேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறமா ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தோன்னே நாங்கள் சொன்னால் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்ட்டு. அன்றைக்குமே வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங், நான் ஃபாஸ்டிங் தான் எப்போவுமே. ஏன்னா நான் வந்து ஆண்டரை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து விரதம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்னா எப்படியாவது என் குடும்பம் ரட்சிப்புக்குள்ளாட வரணும்ல அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் அன்றைக்கும் நான் ஃபாஸ்டிங் வந்து நான் ஆண்டவரே உங்களுக்காக தான் நான் ஜெபம் முடிச்சு தான் நான் வீட்டுக்கே வந்தேன், ஏன்ப்பா இந்த கஷ்டம் என் குழந்தைக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு. எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஆக்சிடென்ட் ஆகி, இப்போ கண்ணை கூட திறந்து பார்க்கல, தையல் போட்டிருக்கிறாங்க, இவ்வளோ இடமுமே அப்படியே கருப்பு ஆயிடுச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலேருந்து மாற்றி வேறு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனோம். அங்கே ஒரு பெரிய டாக்டர் இருந்தாங்க, ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட், அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க நாளைக்கே இன்றைக்கி நைட்டே எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. எக்ஸ்ரே எல்லாம் பார்த்து ஸ்கேன் பார்த்து தலைக்கு ஸ்கேனு வீனோகிராஃபி எல்லாமே எடுத்து வெயினுக்கு எல்லாமே பார்த்தாச்சு.
சர்ஜரி பண்ணணும் அப்படின்னாங்க. அவனை க்ளீன் பண்ண சத்தத்தை கேட்டு அவங்க அப்பா சொன்னாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு சத்தத்தை கேட்க முடியல. ஏன்னா அவனை அழுது கூட நாங்கள் பார்த்ததில்ல, அவ்வளோ செல்லமாக அவனை பார்த்ததா முடியலன்ட்டாங்க. சின்ன குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்ட்டு, நான் மட்டும் நானும் எங்கள் அம்மாவும் ஹாஸ்பிட்டலில். முழங்காலே நின்று, ஆண்டவரே என் பிள்ளைக்கு உயிரை நீங்கள் தாங்கப்பா, யார்கிட்ட போய் கேட்க சொல்லுங்கள், எனக்கு யாருமே இல்லையே, கேசப்பாவை தவிர யாருமே இல்லைல்ல. முழங்கால நின்று அழுதேன், அப்பா மடிப்பிசையா கொடுங்க, எசப்பான் கத்தியால கூட எனக்கு முடியலையே, குழந்தை தாங்கப்பா அப்படி அழுது ஜபம் பண்ணிட்டு இருந்தேன். நினைச்சு கூட பார்க்கல அவ்வளோ ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். சர்ஜரி முடிச்சு டாக்டர் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, உங்கள் பையன் சேஃப்டி இப்போ நல்லா இருக்கிறான், பயப்படாதீங்க, டீவியேட் ஆன எலும்பு உங்களுடைய குழந்தை பையனுடைய மூளைக்கும் மண்டை ஒட்டுக்கும் இடையில நெல் இட கேப்பில் உங்கள் பையனுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி ஒரு ஒரு ஜீவனை கொடுத்தா அவர் செஞ்சதுக்கெல்லாம் என்னங்க நம்ம செய்ய போகிறோம். நினச்சான ஒரே நீங்கள் கேவலப்படுத்திடுவாங்களே, பிள்ளை இல்லாத அவள் ஆயிடுவேனே நான், இப்படி ஒரு பிள்ளையை போய் நான் பெற்றுக்க முடியுமா, ஒரு பொம்பளை எப்படி அலறுவாங்க நினச்சி பாருங்க. அந்த நேரத்துலையும் கர்த்தர் தான் எனக்கு உபகாரம் பண்ணாங்க. அப்படியா என் பெரியவனுடைய ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு அவன் மெடிசன் பண்ணியிருக்கான். அதுக்கும் பெரிய போராட்டங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், அவமான நிந்த, கோடிக்கணக்கில் பணங்களை இழந்து நினச்சான ஒரு எல்லாமே போட்டுப்பா, நீங்கள் மட்டும் எங்களுக்கு வேணும்ப்பா, நான் உங்களை விட்டு மட்டும் போயிடக்கூடாதாண்டவர், அந்த வைராக்கியம். அப்படி தான் இன்றைக்கி அவன் மெடிசன் முடிச்சுட்டு வந்திருக்கான். யாருமே எங்கள் கிட்டே பேசக்கூட மாட்டாங்க. டாக்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா பையன், ஆ ஓகே ப்ரேயர் பண்ணிக்கிறேன்னு வாங்க. சிலவங்க ப்ரேயர் ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா, நாங்கள் அவங்கக்கிட்ட உபகாரம் கேட்டுருவோம் அப்படின்னு ப்ரேயர் ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க. ரொம்ப தெரிஞ்சவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க, எங்களை பார்த்தாலே பேச மாட்டாங்க. நாங்கள் அவங்கக்கிட்ட ஏதாவது கேட்டுடுவோம். நான் நினைப்பேன் ஆண்டவரே, யாருக்கு இந்த பேங்க்கில் போய் கண்ணீர் விட்டு அப்படியே அழுது, ஆண்டவரே என் பிள்ளைக்கு லோன் ரெடி பண்ணி கொடுங்க. ஆண்டு ஆனால் அந்த பேங்க்கில் இருக்கிற மேனேஜர் ஒரு ஆண்டரை தெரிஞ்ச ஒரு மனுஷர், அங்கே போனால் மேடம் வாங்க உட்காருங்க எல்லாமே என்ன பண்ணுறேன் அப்படி அந்த பேங்க்ல இருந்து அப்படி நான் ஒரு நாள் அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன். நான் யார்கிட்டையும் போய் கை நீட்டக்கூடாது, ஏசப்பா எதுவுமே நாங்கள் எனக்கு நீங்கள் பண்ணுங்க, உங்ககிட்ட தான் நான் கேட்கணும் எல்லாமே. அப்படி இன்னைக்கு என் பையன் மெடிசன் முடிச்சு வந்திருக்கிறான்னா கர்த்தர் செய்த காரியம். யாருமே உபகாரம் பண்ண நான் நினைக்கல, கேட்கக்கூடாது, ஆண்டவரே உங்கள்கிட்ட தான் நான் கேட்கணும். அப்படியா அவன் இன்னைக்கு படிச்சுட்டு வந்து, அதே மாதிரி அங்கே அவன் படிச்சுட்டு இருக்கும்போது லாஸ்ட் இயர் ரஷ்யாவில் பயங்கரமான போர், 2 வருஷம் இன்னைக்கு வரைக்கும் போர் முடியலை. பிள்ளைங்களுக்கு ரூபா அனுப்பி கொடுப்போம், ரூபா கூட அங்கே எடுக்க முடியாது. 10,000 ரூபாய் அனுப்பி கொடுத்தா 5,000 ரூபாய் கூட அவங்க எடுக்க முடியாது, எல்லாத்தையும் பிடிச்சிருவாங்க. சாப்பாடு கிடைக்காம ஹாஸ்டலெல்லாம் மூடிட்டாங்க. இந்த குருவிக்கு போடுற அரிசி இருக்குல்ல, அதை வாங்கி எங்கள் பிள்ளை சாப்பிட்டு இன்னைக்கு படிச்சுட்டு வந்திருக்கிறான். இவ்வளோ தான் இருப்பான். ஆனவரே அதையாவது எங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுத்ததுக்காக சோத்திரப்பா. அப்படி இந்த கடந்து வந்த இந்த பாதையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இவரோட இருக்கிறதே இதே கிடையாது எங்கள் பிள்ளைங்கள்லாம். கர்த்தர் அப்படியே அவர் கரத்துக்குள்ளால் பிடிச்சி வச்சுட்டார். நான் சொன்னேன் ஆண்டவரே வெடி வெடி சத்தங்க வெடிக்கிற சத்தம்லாம் கேட்கும், தவே எங்கள் பிள்ளைங்கள பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆனால் நாங்கள் சோர்ந்து போகலை, 2 பேரும் முழங்காலில் போட்டுவிடுவோம். எங்கள் முழங்கால் 2 விளங்காமே போயிட்டு ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்த ஆக்சிடெண்ட் ஆனதில் ஆண்டவரே முழங்கால் போட முடியலப்பா, உங்கள் முன்னாடி நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களை நடத்துங்க. அவ்வளோதான், இன்றைக்கு வரைக்கும் நான் நடத்துகிறார். இன்றைக்கி உயிரோடு நாங்கள் இருக்கிறோன்னா அப்போ நினச்சேன் ஆண்டவரே நாங்கள் ஒழித்து போவோம். எங்கெல்லாம் மருத்துவ உதவிகள் கிடைக்கலையோ அங்கெல்லாம் போய் நாங்கள் மருத்துவ உதவிகளை செய்வோம்ப்பா. யாருக்கு என்ன தேவை இருக்கோ நாங்கள் போய் செய்யணும், அதுக்கு உபகாரம் பண்ணுங்கள். அதே மாதிரி கடந்த டிசம்பர்லேயும் ஒரு பாவப்பட்டவங்களுடைய ஒரு கிராமத்துக்கு போய் ஹிந்து ஜனங்கள் எல்லாம் பார்த்து நல்ல நாட்களில் அவங்க பாவப்பட்ட ஒரு ஹிந்து ஜனங்களை போய் ஆதரவு காட்டி அவங்களுக்கு துணிமணிகள் எடுத்து கொடுத்து அவங்களோட சேர்ந்து நாங்கள் அந்த கிறிஸ்மஸை கொண்டாட கற்று கிருபை பண்ணார். எவ்வளவோ குடும்பங்கள் இருக்காங்க ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளை, நம்ம போய் அவங்கள கூட போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம், துணியெல்லாம் எடுத்து கொடுத்து
இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்கு கிடைக்கிற காணிக்கைகளில் கர்த்தருக்கும் பாவப்பட்டவங்களுக்கும் எடுத்து வச்சுட்டு மீதியை கர்த்தர் இந்த வாரத்துக்கு எனக்கு செலவுக்கு பண்ண கர்த்தர் எனக்கு உபகாரம் பண்ணுங்கன்னு தான் ஜெபம் பண்ணுறது. அதே மாதிரி தான், ஏன்னா அவர் இருந்தால் எல்லாமே குறைவானது எல்லாமே அவர் வந்தால் நிறைவாகிருது. குறையே இல்லை அவர் இருக்கிற இடத்துல. அப்படி இன்றைக்கி தேவன் அழகாக நடத்தினார். அது மாதிரி இன்றைக்கி நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறோம். என் பையன் எல்லா இடத்துலையும் போய் சாட்சி சொல்லணும்னு சொன்ன சாட்சி சொல்லணும். நாங்கள் வைராக்கியமே எங்களை சாட்சி சொல்லணும்னு தான் எங்களுக்கு வைராக்கியம். அப்பா உங்களை குறித்து நாங்கள் சாட்சி சொல்லணும் அப்பா. நாங்கள் ஜெபம் பண்ணிட்டே இப்போ ஆண்டவரே இந்த சாட்சியை கேட்டு சும்மா போயிடக்கூடாதுப்பா. யாரெல்லாம் மனம் திரும்பாங்க இருக்கிறாங்க, ஒருத்தங்க சர்ச்சுக்கு வந்து யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்காங்க, ஆண்டவரே சாட்சிகள் மூலம் பலப்படணும்ப்பா. இன்னும் அநேக இருக்கிற சாட்சிகள் பிரயோஜனமாக இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும்ப்பா. வைராக்கியமாக நிற்கணும், ஆலயத்துக்கு ஒரு தூணாக நிற்கணும் அப்படின்னு நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு தான் வருவோம். நிறைய காரியங்கள் கர்த்தர் ஒரு ஓப்பன் டோரை கர்த்தர் கொடுத்துருக்காரு. அதுக்காக சோத்திரம்.